ஏ ராடு அக்ராஸ் தி பிரைன். நம்ம உடம்புல எங்கே அடிபட்டாலும் உயிர் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் மண்டையில் அடிபட்டால் மட்டும் பிழைக்க முடியாது. ஸோ மண்டையில் அடிபடாமல் இருக்க டிரைவ் பண்ணுறப்போ எப்போவுமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டையில் தான் நம்ம ஒட்டுமொத்த உடம்பையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிரெயின் இருக்குது. அந்த பிரெயினில் ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா அவங்க பிழைப்பாங்க அப்படிங்கிறீங்க? வாய்ப்பே இல்லை தானே. ஆனால் ஒருத்தரோட மூளைக்குள்ள 3 அடி இருக்கக்கூடிய ஒரு ராடு நுழைஞ்சிருக்குது. இருந்தாலும் அவர் வந்து உயிர் பொழைச்சிட்டாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா பீனியஸ் கேஜ். இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1948 நடந்திருக்குது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, பீனியஸ் ஒரு ரயில்வே ஒர்க்கர். அவர் அவரோட வேலையை எப்பவும் போல பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து, அந்த ஆக்சிடென்ட்ல 3 அடி இருக்கக்கூடிய ஒரு இரும்பு ராடு அந்த கண்ணில் இருந்து மண்டையோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் அப்படியே தொலைச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்ததில் அவருடைய பிரெயினோட ஒரு பகுதியே அப்படியே டேமேஜ் ஆகிருக்குது. இருந்தாலும் அவர் வந்து உயிர் பொழைச்சிருக்காரு. 12 வருஷம் அவர் கண் சார்ந்த பிரச்சனைகளாலேயும் தலையில் அப்பப்போ வலி ஏற்பட்டுக்கிட்டும் வந்து அவர் உயிரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இப்போ நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இவர் வந்து ஒரு மிராக்கிளான பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்ஜெக்டில் வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் எப்படிங்க இவ்வளோ கொடூரமான ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சாரு? நிறைய பேர் இன்னமும் ஆச்சரியமாக தான் இருக்காங்க.